மாநாடு வந்து மாநாட்டுக்கு வந்து எல்லாரையும் அழைக்கணும்னு சொல்லும்போது அது வேணாம்னு மறுத்த முதலால்னா தான் அப்படி நடத்தக்கூடாது அது சரியாக வராது கட்சி போது எல்லாரையும் அழைச்சி தொடங்கணும் இப்போ என்னை என் தம்பி அழைக்கிறார் நான் போகிறேன் நான் தனியாக போனேன் என்னை கட்சிக்காரங்க அனுப்புவாங்களா பல கணக்கில் கொடுவாங்க அவங்களும் என் கட்சி கொடி எடுத்துகிட்டு போவாங்க எந்த கொச்சி கொடி எங்கே எப்படி பார்த்து தம்பியை தம்பின்னு சொல்லாமல் எப்படி சொல்ல முடியும் இப்போ இப்போ எங்கள் அண்ணனை எங்கள் அண்ணனை இருங்க இருங்க எங்கள் அண்ணனை அண்ணன் தான் சொல்கிறேன் எங்கள் ஐயாவே ஐயான்னு தான் சொல்லுவேன் நான் எங்கள் ஐயா எங்கள் ஐயாவுக்கு வந்து நானும் எங்கள் ஐயாவும் ஒரு அப்பா மகன் போல அன்பும் பாசமும் கொண்ட ஒரு பிணைப்பு இருக்கு நான் வந்து உங்களுக்கு தெரியும் களத்தில் நிற்கிறவன் போய் முடிவு எடுத்து வேகமாக ஓடக்கூடாது அவன் எதையும் நிதானமாக ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கணும் சொல்ல முடியும் சொல்லக்கூடாது ஒரே மாதிரி நீங்கள் என்ன இப்படி இருக்கீங்க அப்படி சொல்லக்கூடாது நான் பேசுகிறது நீ ஏன் அவர் உங்கள் தம்பி நீங்கள் பேசுகிறது அவர் பேசலை அப்படின்னு கேட்கக்கூடாது அவர் என்னை கேட்பாரு எப்படின்னே இப்படி பேசுகிறீங்க நான் அவனுகிட்ட கேட்க முடியுமா நீ எப்படி அப்படி ஆடுறான்னு கேட்க முடியுமா அவனை மாதிரி நீங்கள் ஆட சொல்லுவீங்களா என்னையே அது மாதிரி அதெல்லாம் ஒரு இது அவர் அவர் வந்து அவர் கட்சியை ஆரம்பித்து அவர் கட்சி த பிள்ளைகள்கிட்ட அவர் சொல்லுவார் இதை செய்வோம் இதை செய்வோம் அப்போ அது என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் அதுக்கப்புறம் அந்த கருத்தை நீங்கள் பேசணும் அவர் என்னென்னே சொல்லலை இது எத்தனை காக்கும்னு தெரியாத போது பிறக்கிற புள்ள ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா திரும்ப பேரெழுதி வச்சுட்டு உட்காந்துருக்கூடாது இருங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன் அது இந்த மாநாடு வந்து மாநாட்டுக்கு வந்து எல்லாரையும் அழைக்கணும்னு சொல்லும்போது அது வேணாம்னு மறுத்த முதலால் தான் அப்படி நடத்தக்கூடாது அது சரியாக வராது கட்சி தொடங்கும்போது எல்லாரையும் அழைச்சி தொடங்கும் நான் திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி இப்போ என்னை என் தம்பி அழைக்கிறார் நான் போகிறேன் நான் தனியாக போகணா என்னை என் கட்சிக்காரங்க அனுப்புவாங்களா பல ஆயிரக்கணக்கில் கூடுவாங்க அவங்களும் என் கட்சியை கொடி எடுத்துகிட்டு வருவாங்க எந்த கட்சி கொடி எங்கே எப்படி பார்ப்பீங்க அந்த மாநாட்டில் என் தம்பி கட்சி கொடி தான் இருக்கணும் அவர் தான் இருக்கணும் அவர் தலைமை உரையேற்று அவர் என்ன முழக்கத்தை முன் வச்சு என்ன கோட்பாட்டை வைக்கிறாரோ அதுதான் மக்கள்கிட்டையும் அவருடைய தொண்டர்கள்டையும் போகணும் அதுதான் சரி அதில் போய் ஆவார கூப்பிடு அதெல்லாம் எப்போ மாநாடு கொடுக்கணும்னா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு நம்ம ஒரு பொது பிரச்சனை கூப்பிடுறோம் அப்படின்னா ஒரு இருபது ஆண்டுகள் இப்போ இந்த திமுக எழுபத்தஞ்சாவது ஆண்டு கொண்டாடும் போது மற்ற தலைவர்களை எல்லாம் கூப்பிட்டு எங்களை வாழ்த்துங்கன்னு சொல்கிறதா அது சரி தொடங்கும் போது அப்படி செய்யக்கூடாது அவர் செய்ய மாட்டார் யாரையும் கூப்பிட மாட்டார் அது தேவையற்ற இல்லை நீங்கள் என்ன கேட்டீங்க அதாவது திமுக உடைக்க சில சரிசீர சொல்லி குற்றச்சாட்டு திமுக என்ன சிலைட்டு தள்ளிட்டு போகிறது திமுக உடைக்கல திமுகவை உடைக்கலை திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை பிரிக்க அதுதான் கருத்து அதுக்கு ஏன் திமுக கவலைப்படணும் திமுக தான் பெரிய கட்சி ஆகிடுச்ச எழுபத்தஞ்சாவது ஆண்டு கொண்டாடுது பவள விழாலாம் கொண்டாடுது அப்புறம் அந்த அது என்ன சொல்கிறது பல முறை ஆட்சி அதிகாரத்தில் இருக்குது அப்புறம் இவ்வளவு பெரிய கட்சி எதுக்கு பயப்படுது கூட்டணி இல்லாமல் வெல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் கூட்டணி மந்திரி சபை அமைங்கன்னா அதுக்கு கொந்தளிகிறீலையே நீங்கள் போய் இந்திய ஒன்றிய அரசில் மத்திய ஆட்சியில் போய்ட்டு பல ஆண்டுகள் பதினெட்டு ஆண்டுகள் அந்த அமைச்சரவையில் பங்கேற்கிறீங்க ஆனால் இங்கே இவங்க தயவில் ஆட்சி நடந்தாலும் இவங்க தயவில் வெற்றி வந்தாலும் நாங்கள் தான் அதிகாரத்தில் இருப்போங்கிறது அதுவும் ஒரு இது கொடிய சனாதனம்தான் அங்கெங்கே இருக்குது அதனால அது கூட்டணி யார் இருந்தாலும் இப்போ நாங்கள் சுரம் பாருங்கள் யார் இருந்தாலும் நாங்கள் போட்டிவிடுவோங்க நாங்கள் முழுக்க எங்கள் மக்களை நம்புகிறோம் முழுக்க எங்கள் மக்களை நேசிக்கிறோம் இல்லை நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் இந்த பிள்ளையை வந்தால் தான் நாடு மக்களும் சரி நல்லா இருக்க முடியும் என்னைக்கு நினைக்கிறாங்களோ அன்றைக்கி வாக்கு தரட்டும் நாங்கள் நிற்கிறோம் களத்தில் நிற்கிறோம்ளா அப்படி நில்லுங்க நில்லுங்க அப்படி சொல்லுங்கள்லாம் யார் இருந்தாலும் இல்லைனாலும் அது இல்லை திமுக பெரிய கட்சி அது தனித்து நிற்கும் அப்படின்னு சொல்லலையே ஐயோ கூட்டணியில் இருந்தால் அவர் போயிடுவாரோ இவர் போயிடுவாரோ ஏன் பயப்படுற அதனால எனக்கு அந்த இதெல்லாம் இல்லை அவங்க இருபத்தாறில் இந்த கூட்டணி அப்படியே தான் தொடரும் இந்த சலசலப்புலாம் அஞ்சு சீட்டை ஆறாக்கலாமா ஆறு சீட்டை பத்தாக்கலாமா தான்